மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உடனடியாக பதவி விலக வேண்டும் என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் கூட்டு எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் தெரிவித்துள்ளார். அப்படி பதவி விலகாவிட்டால் நாட்டில் மக்கள் போராட்டம் வெடித்து மக்கள் சக்தியின் மூலம் அவர் பதவியிலிருந்து துரத்தப்படுவார் என்றும் அவர் கூறினார். இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு தலைமைத்துவ மாற்றம் தேவைப்பட்டுள்ளது. 2011 உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்து போட்டியிட்ட போதிலும் 32% வாக்குகளை பெற்றுக் கொண்டது. ஆனால் இன்று பிரதமர் பதவியுடன் அரசு அதிகாரங்களை தன்னகத்தே வைத்துக் கொண்டும் அவர்களினால் 33% வாக்குகளையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் எங்களை சந்திக்கும் போது, ஐயோ, இந்த தலைவருடன் பயணிக்க முடியாது என்று புலம் புறக்கணிக்கிறார். ஆனால் சிறிகுத்தாவிற்கு சென்றவுடன் தலைவரே, நாம் உங்களுடன் என்று கூறுவதுடன் ஆவணங்களிலும் கைச்சாத்திடுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சகல உறுப்பினர்களுக்கும் தலைவரை மாற்றி புதிய தலைமைத்துவத்தில் பயணிக்க விருப்பம். ஆனால் யார் அதனை ஆரம்பித்து அதற்காக குரல் கொடுத்து முன்று நடத்துவது என்பதில் அச்சப்பட்டு பின்வாங்குகின்றனர். கடந்த 2 வாரங்களில் சிறு சிறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி எத்தியோப்பியாவிலும் நேபாளத்திலும் தென்னாப்பிரிக்காவிலும் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பதவி நீக்கப்பட்டார்கள். இந்த நாட்டில் 33 வாக்குகளை பெற்ற பிரதமரை 77% மக்கள் நிராகரித்துள்ளார்கள் என்பதே அர்த்தமாகும். மக்களினால் நிராகரிக்கப்படும் பிரதமர் பதவி விலகாமல் இருப்பதனால் எத்தியோப்பியாவையும் விட பின்னோக்கிய நிலையில் இலங்கை இருப்பதாகவே கருதப்படுகின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லையில் அரசியல் அமைப்பு நீதிமன்றம் மற்றும் அரசியல் நடவடிக்கை மூலம் அவரை பதவி நீக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். அது முடியாவிட்டால் நாட்டில் மக்கள் போராட்டம் வெடிப்பதை தவிர்க்க முடியாது என்பதை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏ ஜனார்களே அப்பட பரிவர்த்தனை வீம காட்டுவாத்ம நத்தரக்கரண்டு பேக்கின் அனுத்துருவங்க வீம அப்பி எக்ஸா ஜாதிக்கு பக்ஷேட்டாத் விசேஷேன் அகமெத்துமாட்டாத் கருணும்.